ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் ஜெனசிஸ் த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 26 ஃப்ரம் 12 ஆன்வர்ட்ஸ் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து அன்டில் த வேர்ட்ஸ் 33 நிறைய காரியத்தை பார்க்கலாம். இது ஒரு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம படிச்சுட்டு போகிறது கிடையாது. தெர் ஆர் சம் இன்சைட்ஸ் இன் டு திஸ் இன்சிடென்ட். இந்த வசனத்தை இந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு சாதாரண ஒரு வெரி ஆர்டினரி மேன், அப்படிப்பட்ட ஒரு ஐசக் எத்தனையோ வருஷத்துக்களுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு குமாரனாக பிறந்து நிறைய ஹியஸ் அண்டர்கான். இங்கே ஒரு சுச்சுவேஷனில் யாக்கோபு ஏசா ரெண்டு பேரும் அவருக்கு பிறந்தாச்சு. குடும்பம் கொஞ்சம் பெருசாகிருச்சு. திடீர்னு மழையெல்லாம் வரல. ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து தண்ணி கொடுக்கணும். நிறைய ஃபார்மிங்லாம் பண்ணியிருக்காங்க, தண்ணி காட்டணும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் அ கைடன்ஸ். வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், பலவிதப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, ஹவ் ஆம் ஐ கோயிங் டு ஹேண்டில் திஸ் கிரைசிஸ். இப்போது நார்த்துக்கு போகிறதா, சவுத்துக்கு போகிறதா, வெஸ்ட்டுக்கு போகிறதா, ஈஸ்ட்டுக்கு போகிறதா, ஐ எம் நாட் ஷுர். அப்படிப்பட்ட நேரத்தில் God appears to him in a dream, in a vision. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில இக்கட்டான சூழ்நிலை போகும் பொழுது ஃபேமிலி மெம்பர்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. வெல் விஷர்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பட் எல்லாருக்கும் மேலே கத்திட்டு டிஸ்கஸ் பண்ணிங்களான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்க எல்லாம் சூழ்நிலையை பார்த்து, பிரதர் திஸ் வுட் பி குட் ஃபார் யூ, திஸ் மே பி பெட்டர் ஃபார் யூ, கர்த்தர் சொல்லும் பொழுது திஸ் வில் பி பெஸ்ட் ஃபார் யூன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த அட்வைஸை சில நேரத்தில் நம்ம கேட்காதனால தவறில் போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணிக்கோம். நான் நிறைய பண்ணியிருக்கேன் இமோஷனல் டிசிஷன்ஸ். ஸோ ஐசக் ஒரு கிராஸ் ரோடில் நிற்கிறாரு. ஏன்னா சூழ்நிலையெல்லாம் பார்க்கலப்ப எல்லாரும் பேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த கைடன்ஸ் ஆஃப் காட். அப்போ யோசித்துப்பான், எங்கள் அப்பா ஆபிரகாம் அடிக்கடி சொல்வார், அந்த ஜெகோவா தேவன் எனக்கு வந்தால் நல்லா இருந்துருமேனு கூட ஜெபிச்சிருக்கலாம். கர்த்தர் வந்து சொல்கிறாரு, ஃபார் அ வைல் ஸ்டே ஹியர் இன் கெரார், டு நாட் கோ டவுன் டு எகிப்ட். நீ எகிப்துக்கு போக வேண்டாம். நிறைய பேர் அங்கே போயிட்டுருக்காங்க. ஐ நோ உன் மனசில் இந்த கலக்கம் இருக்குது, நீ போக வேண்டாம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆறாவசனத்தில் போட்டிருக்குது, ஐசக் ஸ்டேட் ஆஸ் த லார்ட் டோல்ட் இன் கெரார். அதுதான் முக்கியமானது. கீழ்ப்படிஞ்சான். சூழ்நிலையை பார்க்கல, எல்லாரும் போகிறாங்களே நம்மளும் போயிடுவோம் அப்படின்னு வந்து எல்லாரும் வேறு. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது யூ ஆர் டிஸ்டிங்விஷ்ட். ஏன்னா அதுக்கேற்ற அழைப்பை கர்த்தர் அங்கே கொடுத்துருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் விசுவாசத்தில் நல்ல எங்கள் பாஸ்டர் மதுரையில் இருக்க சொல்வார், ஹாரிஸ் எல்லா பையிலும் ஊரை விட்டு போயிட்டான், எல்லா லேண்டும் காலியாக இருக்குது. கர்த்தர் சொல்லிப்பார், எல்லா பக்கம் விதப்பா, மேற்க கிழக்க வடக்கு தெற்க எல்லாம். ஏன்னா எல்லோரும் அவன் லேண்டை விட்டுட்டு போயிட்டான். லேண்டை தூக்கிட்டு போக முடியாது. ஆடு மாடை தூக்கிட்டு போகலாம், சட்டி பாட்டியை தூக்கிட்டு போகலாம், லேண்டை தூக்கிட்டு போக முடியாது. கர்த்தர் சொல்லியிருப்பார், ஆல் பிலாங்ஸ் டு யூ. எந்தெந்த பக்கம் உனக்கு ஃபெய்த் இருக்கோ எல்லாத்தையும் விதச்சு. 12வது வசனம் சொல்கிறது, அந்த வருஷத்தில் தானே, தட் இயர் ஆஃப் ரெசிஷன், பஞ்ச வருஷத்தில் தானே 100-fold. இதெல்லாம் இமேஜினே பார்க்க முடியாது. புழு பூச்சியெல்லாம் அரித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 7-fold வரதே பெரிய காரியம் இந்த நாட்களில். அந்த நாட்களில் மேபி 20-fold. பைபிள் ஸ்காலர் எழுதியிருக்காரு, நான் வாசித்தேன், 20-fold வந்தாலே ஒரு பெரிய காரியமாக. அதாவது ஒரு மூடை விதைச்சா கோதுமையை 20 வந்தாலே பெரிய காரியம். இங்கே 100ன்றது தட்ஸ் அன்இமேஜினபிள். அதெல்லாம் விட்டுருவோம். நல்ல பெரிய பணக்காரன் ஆயிட்டான். எத்தனை வருஷம் அங்கே இருந்தான்னு தெரியல. திடீர்னு பாருங்கள், நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகின அந்த ஃபிலிஸ்டைன்ஸ் எல்லாம் சடனாக மாறிட்டானுங்க. நம்ம லைஃப்லையும் கூட தான், 2 வருஷம் நல்லதாங்க பழகினாரு, திடீர்னு என்னமோ என்னை பார்த்தாலே பேச மாட்டேங்கிறாரு, அந்த பக்கம் திரும்பிட்டு போகிறாரு. நான் என்னங்க அவருக்கு செஞ்சேன் வாசிங்க, 14 பொறாமை கொண்டு. நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், சபை பெருகும்போது நல்ல பாஸ்டர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஒரு சர்ச்சில் நிறைய பீப்புள் வந்தோன்னு இன்னொரு பார்த்துட்டு பார்த்தா அவரை எப்படி கீழே தள்ளலான்னு சொல்லி, நோ எக்ஸப்ஷன். ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த பொறாமை எங்கே ஆரம்பிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஆபேல் காயின் ஆதாமுடைய பிள்ளைங்க போய் பலியிட போகிறாங்க.
கர்த்தர் வந்து ஆபேல் அக்செப்ட் பண்ணுறாரு. இட் வாஸ் பிளீஸிங். காயினுடைய காணிக்கை ஏற்கப்படவில்லை, அங்கே ஆரம்பிச்சிச்சு பொறாமல். அடுத்து தாவீது சவுலுக்கு வந்துருச்சு. இப்படி பைபிள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஜெலஸ் என்வி, அந்த ஜெலஸி வரும்பொழுது மாம்சத்தில் ஜனங்கள் இறங்கிடுறாங்க. வந்துட்டு பேர் என்ன தெரியுமா? ஆவிக்குரியவர்கள். அன்னி பாஷையில் ஒரு மணி நேரம் பேசிட்டு வெளியில் வந்தோடனே மற்றவங்கள பற்றி ஈஸியாக காசி பண்ணிடுவான். வந்துட்டு அவங்களா பிரதர், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா? முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் ஒரு மணி நேரம் பேசின அன்னி பாஷையோட வேல்யூவே அங்கே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபிலிஸ்டியர் இதுவரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தான். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி இயர்ஸ், ஒரு வருஷமா ரெண்டு வருஷமானு தெரியல. நல்ல பழகின ஃப்ரெண்ட்லியான பீப்புள் சடனாக வந்து அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். உங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க, உங்களோட ஒர்க் பிளேஸ் அனுபவிச்சிருப்பீங்க. நீயும் நானும் ஒரே டைமில் ஒரே டேல ஃப்ளைட்டில் வந்தோம், நீ எங்கேயோ போயிட்ட, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி அதில் சொல்லும் பொழுதே யூ கேன் ஃபீல் அந்த ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறதுல அந்த ஒரு என்வி உள்ளுக்குள்ளே மனுஷனுக்குள்ளே வந்துடுது. பைபிளில் ஒன்று குறிந்தேர் மூன்றாவது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், ஒன்று குறிந்தேர் மூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வீட்டில் போய் வாசிப்பாருங்க. ஆவிக்குரிய சர்ச் குறிந்து, அங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் எல்லா ஆவிக்குரிய வரத்திலும் சம்பூர்ணப்பட்ட ஒரு சர்ச். அங்கே வந்து அப்பாஸ்தல் பால் என்னமா சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் எல்லாம் சேர்ந்ததுனால யூ ஆர் நாட் அன் அடல்ட் டு கெட் அ மீட், பட் யூ ஆர் அ சைல்ட் டு ட்ரிங்க் மில்க். அதாவது எல்லா வரமும் வேலை செய்யுதுங்க சர்ச்சில், ஆவிக்குரிய எல்லா வரமும், எல்லா உபதேசத்திலும் நீங்கள் சம்பூர்ணப்பட்டவர்கள், எல்லா அறிவிலும் நீங்கள் சம்பூர்ணப்பட்டவர்கள், ஒரு ஆவிக்குரிய ஒரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்கிற அந்த கொரிந்து சர்ச்சுக்கு அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறாரு, பொறாமையும் வாக்குவாதமும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் உங்களுக்குள் பலன் இல்லை. இதெல்லாம் பயமாக இருக்கும் வாசிக்கிறப்ப சில நேரங்களில் பாருங்கள். சாதாரண ஆள் கிடையாது, எங்கள் வெளியில் பார்க்கல ஸ்பிரிச்சுவலைட்ஸ் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆனால் உள்ளுக்குள்ளே கர்த்தருடைய பார்வாங்க உழும்பொழுது ஸ்டில் ஆப்ரேட்டிங் இன் த ஃப்ளஷ், ஸோ யூ ஹாவ் நோ ஸ்ட்ரென்த். ஃப்ளஷில் போயிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் போயிடுச்சு. இங்கே தொடர்ந்து வாசிக்கலாம், அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். யோசேப்புடைய மேலே யோசேப்புடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, யார் மேலே பொறாமப்படுறோமோ அவன் மேலே போயிட்டே இருப்பான். ஆனால் யார் பொறாமப்படுறாங்களோ ப்ரொபோஷனேட்டாக கீழே போயிட்டே இருப்பாங்க. நல்லா நிறைய தடவை ஜோ பண்ணியிருக்கேன் பர்சனல். ஆண்டவரே, ஒரு சிலர் பார்க்கையில் வரும் வந்துட்டு என்வி வரும்பொழுது, கர்த்தாவே கிருபை தாரும் ஆண்டவரே டு ஓவர் கம் தட், கிருபை தாரும். எவ்ரிடே ஐ நீட் டு ப்ரே, யூ நீட் டு ப்ரே. ஏன்னா இது உள்ளே வந்துருச்சு சொன்னால் யூ கெனாட் லவ் அ பர்சன், யூ ஆர் அ ஹிப்போக்ரைட். மாயமாலம் அவன்கிட்ட பேசும்பொழுது சிரித்து பேசுவோம், அந்த பக்கம் போனோன்னு அவன் மேலே பொறாமப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வி வில் கோ டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஈவன் அசாசினேட்டிங் தேர் கேரக்டர். அவங்கள தெரியுமா உங்களுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பரலோகத்தின் தேவன் இதெல்லாம் காதில் கேட்டுக்கிட்டே இருப்பார். வந்துட்டு இங்கே பிலிஸ்தீன் பாருங்கள், அவன் மேல் பொறாமை கொண்டு பொறாமை வந்துருச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் பாருங்களேன், வாசிங்க. அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து. ஆமாம், என்ன பண்ணா தெரியுமா, நீ வளரக்கூடாது, நான் வளரேனா இல்லையான்றது பேச்சு கிடையாது. எனக்கு ஒரு கண்ணு போனால் கூட பரவாயில்ல, உனக்கு ரெண்டு கண்ணு போகணும். சும்மா சொல்லி வச்சுருக்கான் பாருங்க. வந்து புறாமப்படுறான், இவனை விட்டால் இன்னும் கிராப் பெருகிட்டே போயிடும், 100 மடங்குன்னு போட்டிருக்க, அடுத்து 1000 மடங்கு போயிடுவான்னு சொல்லி. இவன் துறவு மாத்திரம் இல்லை, இவங்க அப்பா காலத்தில் தோணின கிணறு ஃபுல்லாக மண்ணை வச்சு மூடி ஸ்லிங் மட்டுன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், அப்படியே போட்டு சகதியை வச்சு அப்படி நிரப்பிட்டானா. பார்ப்போம் யா, இப்போ நீ எப்படி மேலே வரேன்னு பார்ப்போம். யோசேப்பிட்ட சொன்னாங்கல்ல, ஹியர் கம்ஸ் ட்ரீமர், சொப்பனக்காரன் வாரான், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று நாம் பார்ப்போம். தே வர் சேலஞ்சிங் காட் ஹிம்செல்ஃப். இன்னைக்கு நம்ம மேல ஒருத்தன் பொறாமப்பட்டான் அப்படி சொன்னா உங்களை சேலஞ்ச் பண்ணல, ஐ வாண்ட் என்கரேஜ் யூ திஸ் ஈவினிங், தே ஆர் நாட் ஜெலஸ் ஆஃப் யூ, தே ஆர் ஜெலஸ் ஆஃப் காட் அண்ட் காட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. அதனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. இதை பார்த்தோம் நிறைய பேர் பாருங்க, ஐசக்குடைய இருதயம் வெடிச்சிருக்கும். வந்துட்டு சாதாரணப்பட்ட ஆள் தான், ஏன் மேல உள்ள கோபத்தை, ஏண்டா இந்த இத்தனை துறவெல்லாம் தோண்டி எங்கள் அப்பா காலத்தில் தோண்டி வச்சுருக்காங்க, அட்லீஸ்ட் யூ யூஸ் இட் ஃபார் யுவர் செல்ஃப், நீ பயன்படுத்திக்கோ, உன்னுடைய ஃபார்முக்கு தண்ணி விடுறதுக்கு நீ பயன்படுத்திக்கோ, உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல். என்ன பண்ணிட்டா பாருங்கண்ணே,
அவனுடைய வேலைக்கார் வெட்டின துறவுகளை எல்லாம் ஆல் ஒன்றுமே இல்லைப்ப தூர்த்து மண்ணை வச்சு நிரப்பிட்டு அடுத்து என்ன சொல்கிற பாருங்க வாசங்களேன். ஆ செஸ் கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிட்டான். கண்ட்ரிக்குள்ளே நுழையும் பொழுது ஐசு கூட ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு. அப்பா இது ஏன் தேசம், நீ உள்ளே வந்தேன்னா யூ ஹாவ் டு அபைட் பை மை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எவ்ரி திங் ஃபைன். அந்த கான்ட்ராக்ட் படி நீ இன்றைக்கி இந்த ஊரில் நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன டைமில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணிங்கன்னா அடி. அந்த நாட்களில் அபிமெலேக்கோட கான்ட்ராக்டை எல்லாம் இவன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அபிமெலே கான்ட்ராக்டை முறிக்கிறான். கான்ட்ராக்ட் இஸ் கேன்சல், கோ அவே. யோசிச்சு பாருங்கள், நம்ம நல்ல வேலையில் இருக்கோம், திடீர்னு லெட்டர் வருது, யுவர் சர்வீசஸ் ஆர் நோ லாங்கர் ரெக்வயர்ட், நீங்கள் எனக்கு தேவையில்லை, எக்ஸஸ் ப்ராஜெக்ட் இல்லை. வரும் பொழுது மனம் உடஞ்சி போயிடும். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதனால தான் நான் சொல்கிறேன், இது வாசிக்கிறப்ப அப்படி ஒரு இன்சிடென்ட் மாதிரி இல்லை, இட் இஸ் அப்ளிகபிள் டுடே இன் மை லைஃப். போன்னு சொல்கிறான், தெர் வாஸ் நோ அப்பேரண்ட் ரீசன் டு ரிஜெக்ட் ஹிம். அவனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே காரணம்லாம் கட்ட முடியாது. நீ வந்து தேச துரோகம் பண்ணிட்ட, அல்லது நீ ஒரு இல்லீகலாக ஒரு கிரைம் பண்ணிட்ட, ஒன்றுமே இல்லைங்க. ஃபார் நோ அப்பேரண்ட் ரீசன் ஹி வாஸ் கிக்ட் அவுட், ரிஜெக்டட். நம்முடைய சூழ்நிலை கூட சில நேரங்களில் நான் ஒன்றும் தப்பே பண்ணலைங்க, என்னை கொண்டு போய் முன்னால் நிப்பாட்டிட்டாங்க. உட்காந்து உங்கள்கிட்ட கேட்டால் பத்து பேர் கையை தூக்கி சொல்லுவீங்க, என் சூப்பர்வைசர் இவன் பண்ண தப்பு, அவன் கடைசி என்னை கொண்டு போய் நான் இப்படி கையை கட்டி என் மேனேஜர் முன்னால் நிற்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, நீங்கள் நின்றுக்கலாம். கர்த்தருடைய ஆவியான அந்த ஈவினிங் உங்களுக்கு சொல்கிறாரு, நீ அந்த இப்படி கூனிக்கரை நின்று உன்னை நெஞ்ச நிமித்தி நடக்கிற மாதிரி நான் பண்ணு வரும் நாட்களில். ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் ரைச்சஸ் பிஃபோர் காட். இங்கே ஜஸ்ட் லைக் தட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டான். எவ்வளோ வேதனையாக இருக்கு யோசி பாருங்கள். இவன் அபிமெலேக்கு கான்ட்ராக்டை பிரேக் பண்ணலாங்க வந்துட்டு. காட் த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் அபிமெலேக். அவர் கான்ட்ராக்ட் போட்டார்னா அவர் சொல்கிற வரைக்கும் பாருங்கள். ஒரு நாய் கூட வாழ ஆட்டல்னு பைபிள் இஸ்ரேலில் போட்டிருக்க வந்து, ஒரு நாய் கூட வாழ ஆட்டலையா கர்த்த சொன்னா தான் வாழ ஆட்டமாக வந்துட்டு. அதை நினைக்க சம்டைம்ஸ் இதெல்லாம் நினச்சி பார்க்கல. அவர் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது அப்படிப்பட்ட பொசிஷனில் கர்த்தர் வந்து ரிட்டையர்ட் ஆகினார். இந்த மாலை வேலையிலும் கூட சடனாக வந்து யாராவது கேரவேன்னு சொல்லும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாசிங்களேன், அருமையான அவசரம், 2 Corinthians 4:8-9, 2 Corinthians 4:8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸஸ். இதெல்லாம் நல்லா ஹைலைட் பண்ணணும். திரும்ப 8 போங்க, 8. ஹார்ட் பிரஸ்ட் ஆன் ஆல் சைட் சொல்லுவாங்கல்ல, எந்த பக்கம் போக முடியலங்க. முன்ன போனா இடிக்கிறான், பின்ன போனா ஏத்துறான்னு சொல்ற மாதிரி ஆல் சைட்ஸ், ஹார்ட் பிரஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாட் கிரஷ்ட். மாலை வேலையில் என்னுடைய சில நேரங்களில் சோதனைகள் நாங்கள்லாம் ஐ ஹாவ் அண்டர்கான். இப்போ தான் ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்குல அடுத்த பிரச்சனை வந்து நிற்கும். அந்த ஆங்ஸைட்டி லெவல் ஹையஸ்ட் வரைக்கும் சம்டைம்ஸ் கர்த்தர் பெர்மிட் பண்ணுறாரு வந்துட்டு. என்னென்னா இங்கே கொஞ்சம் உரம் வேணும் வந்துட்டு. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அவர் அண்டர்கோ பண்ணியிருக்கார், அதனால சொல்கிறாரு, ஹார்ட் பிரஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ் யட் நாட் கிரஷ்ட். எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நாம் வந்து எப்பக்கமும் நெருக்கப்பட்டுன்றதோட நிப்பாட்டிடக்கூடாது, ஒடுங்கி போகிறதில்லை. அதுதான் கன்க்ளூஷன். அது மாத்திரம் இல்லை, கலக்கம் அடைஞ்சு. கலக்கம் ஈஸியாக வந்துடும். வைஃபோட கம்பெனியில் ஐடி டிபார்ட்மெண்ட்டே மூடிட்டான். ஐடி டிபார்ட்மெண்ட்டை கம்ப்ளீட் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டான். ஒரே ஒரு ஆள் இருந்துச்சு, அந்தாலும் இவன் என்ன போகிற சொற்களை நான் போகிறேன்னு போயிடுச்சுருந்தாங்க வந்துட்டு. இதை கேட்கும் பொழுது சம்டைம்ஸ் வந்து கலக்கம் வரும், நேச்சுரல். நான் மார்னிங்கில் பேசினேன், தர் இஸ் சம்திங் கால்ட் நேச்சுரல், தர் இஸ் சம்திங் கால் ஸ்கிரிப்சுரல். அதாவது இயற்கைனா என்ன அப்படின்னா, நேச்சுரல்னா நான் இப்போது டேவிட் பிரதருடைய பிள்ளைங்க முன்னால் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறேன்னா, ஐ சீ, ஐ பிலீவ் தே ஆர் சீட்டட். இது வந்து நேச்சுரல். ஸ்கிரிப்சுரல் என்னென்னா, இந்த பிள்ளைங்க இல்லாட்டினாலும் இந்த பிள்ளைங்க வருவாங்க, இங்கே உட்காருவாங்க, அந்த பொண்ணு மியூசிக் வாசிக்கும், இந்த பொண்ணு பாட்டு பாடும், வருவாங்க, காட் வில் யூஸ் தம் அப்படின்னா. என்னென்னா
இந்த பிள்ளைங்க என் கண்ணு முன்னால் இல்லை, பட் ஐ பிலீவ், ஐ சீ வாட் ஐ பிலீவ். ஆங்கிலத்தில் மார்னிங்கில் அந்த டாபிக் நான் கொஞ்சம் பேசினேன் வந்து, அதாவது பார்க்கிறத விசுவாசிக்கிறது ஈஸி, விளங்குதா உங்களுக்கு? பார்க்கிறத விசுவாசிக்கிறது ஈஸி, விசுவாசிக்கிறத பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம், விளங்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்க்கிறத விசுவாசிக்கிறது ஈஸி, விசுவாசிக்கிறத பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது ஐசக் யோசித்து பாருங்க, திடீர்னு கான்ட்ராக்ட் முடிச்சு நான் எங்கே போவேன், இவ்வளோ ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு நான் எங்கே போவேன். ஐ தாட் ஐ நான் இங்கே செட்டில் ஆகிட்டு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் நினைக்கிற பாருங்க, யோசித்து பார்த்துருப்பான், எங்கள் அப்பாவுடைய தேவன், எங்கள் அப்பாவை எவ்வளோ வழி நடத்தின தேவன் என் கூட இருக்காரு. ஸோ கலக்கம் அடைவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் எல்லாத்தையும் சொல்லலாம், வேலைக்காரங்க சொல்லிட்டான், யாரும் கலங்கக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பேர் எவ்வளோ இல் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ஐயா நீங்கள் போய் நீதியை கேளுங்கய்யா, நியாயத்தை கேளுங்க, அவன் எப்படி எப்படி செய்ய முடியும், கான்ட்ராக்ட் அவன் தானே போட்டான். இங்கே கேட்க முடியுமா? முடியாது. பைபிளில் போட்டிருக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை இன்டர்செசர், மை ஹை டிஃபென்ஸ் லாயர்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், ஐ லைக் இட், ஹை டிஃபென்ஸ் லாயர்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, வந்துட்டு அவர் தாங்க நம்ம ஃபேமிலி லாயர். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து பிதாவின் முன்பாக உங்களுக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கார். ஆண்டவரே அவன் இங்கே நியாயம் இல்லாமல் இருக்கா வந்து அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணது தப்பு. காட் இஸ் மை ஹை டிஃபென்ஸ் லாயர், அவர் வந்தார்னா இன்னைக்கு இல்லாட்டினால் நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டினால் நாளான்னைக்கு நீதி கிடைக்கும். லூக்கால் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நீதியுள்ள நியாயாதிபதி, ஹை டிஃபென்ஸ் லாயர். இந்த ஐசக் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதில்ல. ஏசு கிறிஸ்து போய் சொன்னாங்க, தண்ணி இது வைன்லாம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு அவர் சொன்னார், மை டைம் ஹேஸ் நாட் கம், என்னுடைய நேரம் இன்னும் வரலை. ஐசக் அங்கே கான்ட்ராக்ட் முடிச்சோன்ன வேதனைப்பட்டிருப்பான், ஆண்டவர் ஒரு சிம்டம் கூட இல்லையே, நேற்று ராத்திரி ஏதாவது ஒரு சிம்டம் கொடுத்துருந்தா கூட என் மைண்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேனே. இட் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் லைக் தட். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் ஜஸ்ட் லைக் தட் நடந்திருக்கலாம், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிதாவாகிய தேவன் ஹை டிஃபென்ஸ் லாயரை நமக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறேன், எல்லாரையும் கூட்டிட்டான், ஏன்னா வேலைக்காரங்கிட்ட யோசனை கேட்டான், அவன் என்ன சொல்லுவானா, அடிதடில் இறங்குவோம் சார், வி வில் கெட் இன் டு த ஃப்ளஷ், மாம்சத்தில் இறங்குவோம், அவனா நம்மளான்னு பார்த்துருவோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அப்போ நீ டிசைட் பண்ணிட்டேல, நான் சீன்லேருந்து விளையிறேன்ருவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சில நேரத்தில் Act, but not react. என்ன பண்ணணுமா சில நேரத்தில்? Act, but not react. சிலர் ரொம்ப இம்பல்சிவாக இருப்பாங்க, வீட்டில் கூட படக் படக் படக்குன்னு சண்டை போட்டுருவாங்க பார்த்துருங்கண்ணா, வார்த்தையை விட்டுருவாங்க வந்துட்டு. Act, but not react. I like Isaac. ரொம்ப அமைதியான ஒரு ஆள். ஐசக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க, ஆபிரகாமுடைய சர்வெண்ட்டு, கூட்டிகிட்டு வரதுக்கு போயிருக்காங்க. யோசிச்சு பார்க்குறேன், இந்த காலத்து பசங்க நினச்சவனே, எட்டி எட்டி பாப்பா எங்கேயா ஒன்று காரை காணோம். இப்போ என்ன ஏர்போர்ட்டில் சப்போஸ் நீங்கள் உங்கள் ஒரு பிரைடுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க பார்க்குறதுக்கு, எத்தனை ஃப்ளைட்டை நம்ம எட்டி 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 பார்த்துருப்போம். யோசிச்சு பாருங்கள், பைபிளில் போட்டிருக்கு, அவன் பொண்ணை கூட்டிகிட்டு வரான், ஐசக் வெண்ட் அவுட் டு த ஃபீல்ட் ஃபார் மெடிடேஷன். இதெல்லாம் வாசிக்கல கண்ணீர் வருது. ஆண்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பாருங்கள், ஆபிரகாமுடைய பிள்ளை அங்கே, ஐயோ பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கருப்பா சிவப்பாக பார்க்கணும், என்ன எப்படி என்ன ஹைட்டு. ஹி வாஸ் நாட் மச் இன்ட்ரெஸ்டட். எங்கள் அப்பா ஆபிரகாம், எங்கள் அப்பாவுடைய அப்பா பரலோகத்தின் தேவன், ஹி வில் கிவ் மீ த பெஸ்ட் பிரைட். அவர்கிட்ட சொல்லியாச்சு அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்க்க வேண்டியதில்லை. ஹீ நோஸ் எனக்கு எது எது கொடுத்தா பேலன்ஸ்டாக இருக்கணும் அவருக்கு தெரியும். போயிட்டான் பாருங்கள், தியானம் பண்ண போயிட்டான்னு தமிழில் போட்டிருக்க வந்துட்டு, இந்த ஹோல் பைபிளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் யாருமே இந்த தியானம் பண்ண போனதா, எல்லாம் தே வாக் வித் காட் நிறைய போட்டிருக்கு. ஈசாக்கு வயல் வெளியிலே தியானம் பண்ண போனான், ஒரு மேஜர் காரியத்துக்காக போயிருக்காங்க, லைஃபுடைய பார்ட்னர் டிசிஷன், மேஜர் டிசிஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ரியாக்ட் பண்ணல பாருங்கள், அவன் கேட்கலாம், அபிம் லைக் வாட் டிட் ஐ டூ டு யூ, நான் என்ன செஞ்சீங்க, எதுக்கே அந்த கான்ட்ராக்டை நீ, அவனுக்கு தெரியும் ஹை டிஃபென்ஸ் லாயர். மேலேருந்து ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை வெட்ட போகிறப்ப
ஆபிரகாமே பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதுன்னு சொன்ன கர்த்தர் இறங்கி வருவாரியா? He will come down. ஸோ அப்படிப்பட்ட விசுவாசத்தில் எல்லாரையும் கூட்டிட்டு, ஒய்ஃபையும் கூட்டிட்டு, யாரும் nobody will shut you, will speak. போயாச்சு. கிட்டத்தட்ட 40 miles கடந்து ஆல்மோஸ்ட் அடுத்த கண்ட்ரியோட பார்டர். 40 miles ஒரு பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கில் போய் டென்டெல்லாம் போட்டு புதுசாக வீடு மறுபடியும் யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ். இட்ஸ் நாட் ஈஸி. மனவேதனை. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்குது இது. 2 Corinthians வாஸ்தவம், நாக் டவுன் பட் நாட் டெஸ்ட்ராய்டு, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகவில்லை. அருமையான பாட்டு ஜான் ஜபராஜ், கீழே விழுந்தும் நீங்கள் என்ன தூக்கிவிட மறக்கலையே. கீழே விழுந்து, கீழே விழுந்து எல்லாரும் பார்ப்பாங்க வந்துட்டு. அப்போ சொன்ன போச்சுறாரு, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகவில்லை. கீழே தள்ளணும்னு அப்படியே யார் நம்மளை மிதிச்சிருவாங்களோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். உன்னை யாரும் மிதிச்சிட முடியாது. காரணம், பிசாசுடைய தலையை ஆண்டது ஏற்கனவே நசுக்கிட்டார். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள். God has conquered on your behalf, on my behalf. அதை உடனே மறுபடியும் பாருங்கள், ஐசக் வந்து போயிட்டார் புது எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவருக்குள்ளே ஒரு தாட் வருது. பாரு, இப்படிப்பட்ட நேரத்தில் நான் காலையில் சில காரியங்களை சொன்னேன், ஐ வாண்ட் டு ரிப்பீட் தட். இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க. உட்காந்து யோசித்து பார்க்கல, என்னால் முடியல ஆண்டவரே, ஒரு மூலையில் போய் உட்காந்து அழணும்னு தோணுது. நான் செஞ்சுருக்கேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமில் போய் அழுவாங்க, யாருக்கு தெரியக்கூடாதுன்றக்காக பாத்ரூமில் போய் அழுவாங்க வந்துட்டு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ வாஷ்ரூம் போக வேண்டாம், நல்ல உறக்க சத்தமாக அவற்றை அழுங்க. பிரேக் யுவர் ஹார்ட். ஆண்டவர், என் நெஞ்சை வெடிச்சிருச்சு ஆண்டவரே, நீங்கள் தானே இங்கே இருக்க சொன்னீங்க. தட்ஸ் வை ஐ வாஸ் ஹியர், ஐ டிட் நாட் கோ டு எஜிப்ட், எகிப்துக்கு போல. வாய் திஸ் ஹஸ் ஹேப்பன். 1000 கேள்வி வந்திருக்குங்க. கேள்வி கேட்கலாம் ஆண்டோட, ஏன்னா அவர் தான் இருக்க சொன்னார். 6 வருஷத்தில் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். திருப்பி கேட்கலாம், கேட்கலவன் எந்தனா அவனுக்கு தெரியும் வந்து. ஹீ நோஸ் தி என் ரிசல்ட். பைபிளில் போட்டிருக்கு, காட் நோஸ் த என் ஃப்ரம் த பிகினிங். அவர் ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு என்ன முடியும்னு அவருக்கு தெரியுமா? அதனால் அவனுக்கு தெரியும் என்னோடய ஃபைனல் ஸ்கோர் என்னன்னு அவருக்கு தெரியும். ஆனால் எப்படி நடக்கும் தான் தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஓரத்தை போய் உட்காந்து அழணும்னு தோணுது. ஆண்டவரே பரவாயில்ல, அழு. நீ விழுற ஒவ்வொரு கண்ணீருக்கும் துருத்தியில் பிடிச்சு வச்சுருக்கேன் வந்துட்டு. பிகாஸ் நியாயம் இல்லாமல் அவன் செஞ்சுருக்கான் வந்துட்டு. உன்னோட அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன். அங்கேருந்து 40 miles ஆடு மாடு அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வரணும். எல்லாத்தையும் நிலத்தெல்லாம் விட்டுட்டான், என் நிலத்தை தூக்கிட்டு வர முடியாது. எல்லா அலைச்சல்லையும் தேவரி குறித்தி வைத்திருக்குன்னு சங்கீதக்காரன் தாவி சொல்கிறாரு. வந்தோடனே கருத்து சொல்கிறாரு, எப்பா உங்கள் அப்பா காலத்தில் தோணினதெல்லாம் மண்ணை போட்டு மூடினா பார்த்தியா? வாய் டோன்ட் யூ ரீடேக். ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட் டைமாக நான் காலையில் ப்ரீச் பண்ணேன் வந்து. ஆமாம் ஆண்டவர், ஏன் பண்ணக்கூடாது? அந்த மூலையில் போய் உட்காந்து அழுகிறதுக்கு பதிலாக எங்கள் அப்பா தோண்டி வச்சிருந்த வெல், இதை ஏன் நான் வந்து திறக்கக்கூடாது? நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் பைபிள் கமெண்ட்ரிஸ்லாம் வாசி பாருங்க. வெல்ன்றது அந்த காலத்தில் குடும்ப சொத்து மாதிரிங்க. ஏன்னா வெல் இருந்தால் தான் தண்ணி இருக்குது. தண்ணி இருந்தால் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்க முடியும். அந்த காலத்துக்கு வந்து சீ வாட்டரை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி குடிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் அங்கே கிடையாது. வெல்லுக்குள்ளே ஏதோ ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மாதிரி சில கெமிக்கல்ஸை போட்டு அதை சுத்தப்படுத்தி அவன் குடித்தான், ஆடு மாடு குடித்தான். அதுலேருந்து பம்ப் செட்லாம் கிடையாது. எடுத்து செடி கொடிகளுக்கெல்லாம் பாய்ச்சினான். தண்ணி போச்சுன்னா எல்லாம் போச்சு. காவிரி பிரச்சனை மாதிரி, காவிரி பிரச்சனைக்கு உட்காந்து தமிழ்நாடுக்கார உட்காந்து அழுதுட்டுருக்கான் பாருங்க. இன்றைக்கி இருந்து தண்ணி பிரச்சனை, அன்றைக்கும் தண்ணி பிரச்சனை இருந்திருக்கு போல் வந்து. தண்ணி ஒரு கிணறு மூடிட்டானா உங்கள் லைஃபே மூடின மாதிரி. நாட் அ ஜோக். ஆ, கிணத்தை தானே மூட, இன்னொரு கிணத்தை தோணுதுக்காப்பில்ல. அந்த கிணறை சுற்றி தான் அவங்களோட வாழ்க்கையே அமைந்தது. பழைய ஏற்பாட்டோட காலங்களில் யாக்கோவனுடைய கிணறு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் வந்து. அவங்கவுங்க ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம் இருக்குது. இந்த கிணத்தை எல்லாம் மூடிட்டான். கருத்து சொன்னார், மறுபடி நீ தோண்டுப்பா, உன்னுடைய ப்ராப்பர்ட்டி எவனை நாசம் பண்ண முடியாது, நான் திருப்பி தரேன். த டைம் ஹேஸ் கம் டு ரீபே யூ. பாஸ்டர் 2018 வாக்குத்தத்தம் சொன்னாங்க பாருங்க வந்து. சாதாரண வாக்குத்தத்தம் இல்லை அது. நிறைய இடங்கள் இருக்க ஹவுஸ் மீட்டிங்கில் நிறைய பேர் ப்ரீச் பண்ணிக்க நான் கேட்டிருக்கேன். நானும் ப்ரீச் பண்ணிக்க வந்து, காட் ஆஃப் ரெஸ்டரேஷன், திருப்பி தரக்கூடிய நேரம் வந்துச்சு. உங்கள் அப்பாவுடைய கிணறை சேர்த்து
யோசிச்சு பாருங்களேன், அப்பா ஒவ்வொரு கிணறுக்கு ஒரு பேர் வச்சு, இதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர், எல்லாம் வச்சு மூடினா எல்லாத்தையும் டோட்டலாக மூடிட்டான். ஃபிலிஸ்தீன் நினச்சான் இதோட இவனுடைய சாப்டர் க்ளோஸ்னு. கர்த்தர் சொன்னார், ரீடே, மறுபடியும் தோண்டி. அடுத்தது வாசிங்க 18. தன் தகப்பனாய் ஆபிரகாமின் நாட்கள் வெற்றினவிலும் ஆபிரகாம் மறித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவிலுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். காலையில் தான் ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது சில ரெவலேஷன்ஸ் கொடுத்தார். பேசிகிட்டு இருக்கப்பவே ஃபேமிலி நேம், ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு நேம் இருக்குது வந்துட்டு. உங்களுக்கு ஒரு டைட்டில் இருக்குது ஆஃபீஸில், வீட்டில் ஒரு ஹஸ்பண்டோட ரோல் இருக்குது, ஒய்ஃபின் ரோல் இருக்குது. பாருங்கள், இந்த நேமு கெடுத்துட்டான். சில சொல்லுவாங்க என் குடும்பத்துடைய பேரையே கெடுத்துட்டான் பிசாசு. கர்த்தர் சொல்கிறாரு, மறுபடியும் அந்த நேமை ரெப்யூட்டேஷனுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி வசனங்களை நம்ம கர்த்தர் இந்த மாலை வெளியில் கொடுக்குறாரு. மூடி போச்சு, இனி குடும்ப பேரே போச்சுங்க, என் குடும்ப பேரே நாசமாயிருச்சு. There is nothing to brag about. கர்த்தர் சொல்கிறாரு, There is something to brag about. ஈசாக்கு யோசிச்சிருப்பான், ஆபிரகாம் அடிக்கடி சொல்லியிருப்பான், ஈசாக்கே ஒரே ஒரு குமாரன், பல வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஒன்று கொடுத்துருக்காரு, ஆனால் நான் என் ஊரை விட்டு கிளம்பொழுது ஐ வாஸ் 75, 75 வயசு. அப்போ என்னமா சொன்னார், இந்த பிலிஸ்தீர்கள்லாம் உங்கள் அப்பா தோணின கிணறை வந்து எல்லாம் அழிச்சிட முடியாது. ஐ வில் மேக் யுவர் நேம் ஃபேமஸ். நம்முடைய சபையின் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், ஊழியக்காரனுடைய பேரை பெருமைப்படுத்துவார், உங்களுடைய பேரை உங்கள் கம்பெனியில், ஆஃபீஸில், ஸ்கூலில், ஏங்கங்கிற கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய பேரை பெருமைப்படுத்துவேன். அழிஞ்சு போன பேருங்க, பேரெல்லாம் மறந்துருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, திரும்ப தோண்டு, தண்ணி வரும், வந்து உங்கள் அப்பா இந்த ஒவ்வொரு வெல்லுக்கு என்ன பேர் வச்சாரோ அதே பேரை திரும்பி கொடு. பிசாசு அந்த பேரை எடுக்க முடியாது. மாலை வேளையிலே காட் ஆஃப் ரெஸ்டரேஷன் எத்தனை காரியத்தை பிசாசு பூட்டி க்ளோஸுங்க. சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீல். ஏசு கிறிஸ்துடைய கல்லறை அப்படிதான் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. 72 hours கூட தாங்காது, வெடித்து கிளம்பி உயிர்த்தெழுந்த இயேசு வெளியே வந்தார். லாஸ்டரு கல்லறையில் வச்சுருந்தாங்க, எல்லாம் மூடி முடிஞ்சு போச்சுன்னு. ஆண்ட வச்சுறாரு, தரங்கப்பாண்டு, நாருமே நாலு நாளாயிட்டேன்னு சொன்னாங்க. லாஸ்டர் லாஸ்டருவே வெளியே வா, ஒரு வார்த்தை போதும், வெளியே வந்துருச்சு. இந்த மாலை வெளியில் எது எதுலாம் உங்களோட வாழ்க்கையில் ரீஓப்பன் பண்ணணுமோ ஆண்டவட்ட முழங்கால் போட்டு ஈவினிங் கேட்போம். நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், ஆண்டவர் எது எதெல்லாம் லாஸ் ஆச்சோ, எங்கெங்கெல்லாம் வந்து என்னுடைய முட்டாள்தனத்தினால சில காரியங்கள், சில காரியங்கள் ஜபக்குறைவினால, ராங் டிசிஷனால, ஒருவேளை பிசாசுடைய காரியத்தினால போச்சோ, ஐ வாண்ட் டு கெட் இட் பேக். யோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் இரட்டத்தனியாய் ஆசீர்வதித்தார். முன்னால் சில காரியங்களை நம்முடைய கவனமின்மையினால், கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுனால சில காரியங்களை லூஸ் பண்ணிருக்கலாம். தேவ ஆவியானவர் சொல்கிறார், கிளைம் இட் பேக், டைம் டு ரீபே யூ, காட் இஸ் டெல்லிங். திரும்பி ரீபே பண்ணவை எப்படி வரும் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, பட் வரும், வருன்ற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சொல்ல சொல்லி. ஆனால் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், மறுபடியும் தோண்டி பாருங்க. ரெண்டு சாய்ஸ் நான் காலையில் சொன்னேன், ஐ கேன் கோ டு திஸ் கார்னர் டு சிட் அண்ட் மோன், அண்ட் ஐ கேன் கோ டு தி அதர் கார்னர் சிட் அண்ட் மெடிடேட் The goodness of the Lord. எப்படி 100 மடங்கு வந்துச்சு, எல்லாரையும் போக வச்சுட்டு பண்ணார்ல, அந்த தேவன் என்ன டெம்பரரி காடா, இஸ் அன் இட்டர்னல் காட். ஒரு பிரசிங்கர் அருமையான ஒரு கோட் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு புதுசாக வேலைக்கு போகிறீங்கன்னா கேட்பான், ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கான்னு கேட்பான். என்ன ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னு அர்த்தம், ஆன் த ஜாப். அதில் நீங்கள் சிவியில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஐ ஹேட் அன் ஆன் த ஜாப் ட்ரைனிங், அங்கே அந்த ஊரில் இருந்துச்சு, இந்த ஊரில் கிடச்சிச்சு, யூகேயில் கிடச்சி, ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா உங்கள் சிவியோடைய மார்க்கெட் வேல்யூவே ஜாஸ்தியாயிரும். ஒருத்தர் சொல்கிறாரு, திஸ் இயர்த்லி லைஃப் இஸ் ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஃபார் யுவர் எட்டர்னல் லைஃப். எட்டர்னல் லைஃபுக்கு போகிறதுக்கு தான் இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்கை கர்த்தர் வந்து உங்களுக்கு எனக்கு கொடுக்குறாரு. அவங்க அதில் இப்படிப்பட்ட பிலிஸ்தர்கள் வரலாம், வருவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் வந்து தூங்கிட்டு இருக்காருன்னு சில எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் 2 Corinthians 4:8-9 திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, ஆண்டவரே கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. இப்படிப்பட்ட வசனங்கள் திரும்ப திரும்ப கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அப்படியே படுத்திருந்த ஆள்
எலைஜாட்ட தேவதூதன் தட்டி எழுப்புற மாதிரி எழுப்பின அப்படியே எந்திரிக்க ஆரம்பிச்சு கர்த்தர் சொல்வாரு, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், கூனி குறுகி அப்படியே போற ஆள் கர்த்தர் சொல்வாரு, இல்லை திஸ் இஸ் நாட் த வே, நிமிர்ந்து நில். ஆகவே அவன் வந்து மறுபடியும் தோணுனோடனே திரும்பி எல்லாரும் வந்துட்டான் வந்து பாருங்க, வந்துட்டு என்ன நீ தோன்றது என்ன, அல்லது எங்கள் அப்பாவுடைய எதுங்க அதுக்கு, அதான் பேர், நீ வந்து அதை பேரை மாற்ற முடியாது. திஸ் இஸ் காட்ஸ் நேம் அண்ட் யூ கேன் நாட் சேஞ்ச் இட். அடுத்து பாருங்க ஆண்டவர் பாருங்க ரெண்டாவது காரியத்தை அதோட நிப்பாட்டில் கர்த்தர் சொன்னார், கோஹெட், அப்படியே திருப்தியாகி கம்ப்ளேசண்டா போதும் ஆண்டவரேன்னு சொல்லாத, இன்னும் தோண்ட வேண்டிய கிணறு உன் வாழ்க்கையில் நிறையா இருக்கு. தோண்ட 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 கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளுக்குள்ள பொக்கிஷங்களையும் பேர்லையும் உள்ள வச்சிருக்காரு. Keep digging the wells of water. கிணறு, ஆசீர்வாதத்தின் கிணறு, பாவ மன்னிப்பின் கிணறு, ப்ராஸ்பெரிட்டியின் கிணறு, ஆரோக்கியத்தின் கிணறு, தோண்ட தோண்ட. இட் இஸ் மை சாய்ஸ், நான் போதும்னு பட்டினா கட்டி சொல்ல போ நிப்பாட்டிக்கோ. ஆறு கச்சாடிகளை வந்து தண்ணி ஊற்றுன்னு சொல்லும் பொழுது அஞ்சு போதும் ஆண்டவர் என்ன, அன்றைக்கி அஞ்சு தான் கிடச்சிருக்கும். ஆறு கச்சாடியை தண்ணி நிரப்பி ஆறு கச்சாடியும் தண்ணி ஒயினாக மாறிச்சுன்னா இட் வாஸ் மை சாய்ஸ். ஆறு ஊற்ற சொல்கிறாருங்க, ஏதோ ஒரு மூணு ஊற்றிட்டு போங்கன்னா அன்றைக்கி தேவ் லாஸ் ஸ்ட்ரீட் கட்ட சொல்கிறாரு. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். போக 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 அடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று தோன்றான், அங்கே வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீ இப்போ பண்ணக்கூடாது, கோபத்தில் விட்டுட்டு போகிறான். அடுத்து இன்னொரு இடத்துல பண்ணுறான், அங்கே சண்டையை லிட்டரில் போட ஆரம்பிச்சிட்டான். அப்போவும் ரியாக்ட் பண்ணல பாருங்கள். அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். ரியாக்ட் பண்ணுறது ஈஸி, பட்டு பட்டுன்னு பேசுகிறது ஈஸி பாருங்கள். அப்போ சொல்கிறான் வந்துட்டு கடைசியில் மூணாவது ஒரு இடத்துக்கு போகிறான், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கண்ட்ரி விட்டே போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் அவனோட வாக்குவாதம் பண்ணவில்லை, அதுக்கு ரெகோபோத் என்று பேரிட்டான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய லார்ஜ் ஸ்பேஸ், பயங்கர பெருசாக வந்துட்டு மறந்து போச்சு எனக்கு அதை டயமீட்டர்லாம் போட்டு வச்சுருக்கான் எவ்வளோ பெரிய கிணறுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட கிணறை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் ரெகபோத்து போகிறதுக்கு முன்னால் சில வாக்குவாதத்தை பிசாசு கொண்டு வருவான், சில ஃபைட்டை கொண்டு வருவான். அப்படி நேரத்தில் பாருங்கள் உறுதியாக இருக்கணும், ஆண்டவர் இந்த பொறாமையினால் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்குன்னு வச்சுருக்கத நீங்கள் குறித்ததை யோபு சொல்ல பாருங்கள், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அட் எனி காஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கி வரும்பொழுது சோர்ந்து போக மாட்டேன் பாருங்கள். மூணாவது வந்துருச்சு, இதெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருந்தவன் நியூஸ் அங்கே போயிட்டே இருக்குது, அப் டு டேட்டா. இன்றைக்கி இருக்க மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க, ஆனால் நியூஸ் போயிட்டே இருக்குது. ஐயா மூணு தோண்டிட்டான், அவங்க அப்பா கிணறு அங்கே ஒரு மூணு தோண்டிட்டான், மொத்தம் அவனுக்கு ஆறு வந்துருச்சு. நீங்கள் ஏயா அவனை துன்பப்படுத்துனீங்க, பேசாம ஒன்னோட இருந்திருப்பானே, இப்போ நீங்கள் அவனை போய் டச் பண்ண போய் ஆறு கிணறு வந்துருச்சு. ஒரு கிணறுக்கு உரிமையாக இருந்தவனை இவன் தொட போய் இப்போ ஆறுக்கு உரிமையாக இருந்துச்சு. பிசாசு ரிக்ரெட் பண்ணுவான், ஏன்டா இவனை தொட்டோம், அவன் மேலே பெருகிட்டே போகிறானே. இந்த தண்ணியில் கார்க் இருக்கும், கார்க்கு பிடிச்சி வேகமாக அமுக்கி, உன்னை அமுக்கிட்டே நீங்கள் சொல்லி முடிக்கிறக்குள்ள அது மேலே வந்துடுங்க, அதே ஸ்பீடில் மேலே வந்துடும். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன, எவ்வளவு அவன் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து விடுவதில்லை. எவ்வளவு தள்ள நினச்சானு பாருங்கள் கர்த்தர் சொன்ன. கடைசியாக ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டான், அவங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது. உள்ளே வந்து கமாண்டர் ஆஃப் த ஆர்மி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு வரான். இப்போ ஐசக் கேட்குறான், வை டிட் யூ கம் ஹியர், நீ கான்ட்ராக்டை பிரேக் பண்ண, so I don't want to see your face. சொல்லும்போது சொன்னா, I have come to renew the contract. அந்த நாலாவது கிணத்துக்கு பேர் என்னமா, well of the oath. எவன் வந்து போடா வெளியே போடா நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அனுப்புனானோ அவனே சொன்னா, உன்னோட உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம். That's how the Lord reacts. யார் வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த ஆளே கூப்பிட்டு, யார் நெக்லெக்ட் பண்ணி லுக்கிங் டவுன் ஆன் கீழே அப்படி கேவலமாக பார்த்த ஆள் முன்னால் கருத்தை சொல்கிறாரு. மறுபடியும் அவங்கள கூட்டிகிட்டு இவன் வரும், இவன் வந்தான் போட்டிருக்கு பாருங்கள். அவர் ராஜா வர வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருடைய ஆவியான ஒரு ராத்திரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் தெரியுமா, அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அந்த கடைசி இடத்துக்கு எங்கே தெரியுமா போனால், பெயர் சபான்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கான். நான் அந்த கமெண்ட்ரி வாசிச்சுட்டு இருந்தேன், பெயர் சபாவில் தான் இருக்கும் பொழுது தான் தேவன் வந்து இவங்க அப்பா ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே உன் பையனை நீ பலியிட கொண்டு போன்னு சொல்கிறார். யோசிச்சு பார்த்துருப்பான், இந்த பிளேஸ்க்கு வந்தோன்னு பேர்சபா கர்த்தருடைய ஆனவன் ஞாபகப்படுத்தியிருப்பார். ஈசாக்கே இந்த இடத்தோட மகிமை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் ஆண்டவரே, உங்கள் அப்பாட்ட உன்னை பலி கொடுக்க சொன்னேன், தெரியுமா, தெரியும் ஆண்டவரே,
உன்னை எவ்வளோ தூரம் நீ நடந்து போன உங்கள் வேலைக்காரெலாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 days ஜேர்னி நடந்து போய் அந்த அற்புதத்தை யெகோவா ஈரையை பார்த்தேல திருப்பி மறுபடியும் அவர்கள் பேர்சபாவுக்கு திரும்பினார்கள்னு முந்தின அதிகாரத்தில் போட்டிருக்கோம். பேர்சபாவை வந்தோடனே ஞாபகம் வருது, என்னைய பலியிடுற இடத்துல யெகோவா ஈரை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பலியிடப்பட்டார். ஒரு ரேம், ஒரு வெள்ளாட்டு கடாவங்க கர்த்தர் வைத்திருந்தார். யோசித்து பார்க்குறேன், இதுதான் நம்ம வாழ்க்கையில் யோசிக்கணும் பாருங்கள். பல நெகட்டிவ் தாட்ஸ் வரும் பொழுது பேர்சபான்னு வந்த உடனே ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், ரிமைண்ட் யுவர் செல்ஃப் ஆஃப் த ப்ராமிஸ் ஐ கேவ் டு யுவர் ஃபாதர் பிகாஸ் யூ ஆர் அபவுட் டு பி சாக்ரிஃபைஸ். உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுற இடத்துல அந்த கடா எனக்கு பேர் வச்ச அவங்க அப்பா யெகோவா ஈரே, தெரியுதா? தெரியும் ஆண்டவரே. அவன் பாருங்கள் அந்த இடத்துல வரும்பொழுது தான் இவன் வந்து எல்லோரும் உடன்படிக்கை பண்ணி கான்ட்ராக்டர் ரெனியூ பண்ணி சொல்ல வரான். வந்துட்டு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் அந்த காரியத்தை நான் இங்கிலீஷ் சர்வீஸில் கன்க்ளூட் பண்ண மாதிரி, ஐசக் இஸ் காட்ஸ் சோசன், யூ ஆர் ஆல்சோ காட்ஸ் சோசன், ஐ எம் ஆல்சோ காட்ஸ் சோசன். எல்லாருக்கும் தேவனுக்கு வந்து பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவேன்னு போட்டிருக்கு. ஆனால் முடிவில் வந்து எப்படி முடிக்கிறார் தெரியுமா? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நாங்கள் உன்னோடு கூட உடன்படிக்கை வந்தோம். We have certainly seen that the Lord was with you. கன்க்ளூஷன் என்னன்னா, கர்த்தர் இதெல்லாம் ஏன் பர்மிட் பண்ண வரார்னா, அந்த அபிமெலேக்குக்கு தேவன்தான் தேவன் அவனுக்கு காமிக்கிறதுக்கு ஐசக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறாரு, கம்பெனியில் ஆசீர்வதிக்கிறாரு, இதை கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, ஃபைனல் காரியம் என்ன தெரியுமா? அவருடைய நாமம் மகிமைப்படுதா? இல்லைனா அந்த பிளஸ்ஸிங்கில் ஒரு அர்த்தமே கிடையாது. அவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய யோசிப்பாங்களே, அவன் மூலையில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுதானா, அபிமெலேக் அன்னைக்கு தேவனை கண்டிருக்க மாட்டான். ஆஹா, ஒரே ஒரு அமுக்க அமுக்கணும், அப்படியே போய் ஐயா படுத்தவன் தான் எந்திரிக்கலன்னு சொல்லியிருப்பான், எங்களுடைய தேவன் உண்மையானதுன்னு சொல்லியிருப்பான். இவ்வளவு பண்ணியும் அவன் ஒன்றும் பண்ண முடியல. We have seen that the Lord was with you. அதனால தான் உன் கூட உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கணும். எந்த கான்ட்ராக்டை எவன் முறிச்சானோ அதே ஆள் நம்மை தேடி வரும்படி பண்ணுவார். அதான் நம்முடைய தேவனுடைய குணாதிசயம்.